போகிறோம் அப்படின்னா நேம் பேர் சுட்டு விழாவுக்கு வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ண போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுது அப்படின்னா, தம்பியை பார்க்க வந்தவங்க நிறையா ட்ரெஸ் எடுத்துருந்துருப்பாங்களே, அந்த அட்டைப்பெட்டி ஒன்று, அந்த பாக்ஸில் உள்ள மூடி இல்லைன்னா கீழே உள்ள பாக்ஸு, இந்த பபுள்ஸ் மாதிரி இருக்குல்ல சோய் அட்டையோட அந்த இது அந்த 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 பபுள்ஸு, அப்புறம் ஒரு கிஃப்ட் பேப்பர், சிஸ்டர் அப்படி இல்லைன்னா கத்தி, ஒரு மார்க்கர், டேப்பு, கலர் கலராக அஞ்சு ரூபாய்க்கு இருக்கலாம் அந்த டேப்பு, அப்புறம் ஒரு நார்மல் ஒயிட் டேப்பு, கம்மு, ஒயிட் சீட்லேயே கண்ணாடி போட்ட ஒயிட் சீட்டு, அப்புறம் ஒயிட் பேப்பர், இது எல்லாம் தான் தேவைப்படுது. எல்லாமே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுக்கு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்படின்னா, இந்த இதில் வந்து நம்ம ஒயிட் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறணும். ஒயிட் பேப்பரை ஒட்டிட்டு அதுக்கு மேலே இதை ஒட்டும். தம்பிக்கு பேர் எழுதி வச்சுப்போம்ல, அதை ஒட்டும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குதாலே. தெரியுதா பேர் கிளியரா? ஒட்டிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓரத்துகளை வந்து நம்ம இந்த கலர் டேப் வச்சு ஒட்ட போகிறோம். ஆனால் இருக்கிறதுலே பெரிய கஷ்டம் என்னென்னா, இந்த கலர் டேப்பில் ஒட்டி இருக்கிறத பற்றிலாம் அது கண்டுபிடிக்கிறது தான் மிகப்பெரிய கஷ்டம். எங்கன்னுக்குள்ளே கேதாலும் இருக்கு. நாலு பக்கம் சுற்றி டேப் போட்டிருங்க. ஆனால் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன், இதில் வச்சு ஒட்டும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நீங்கள் பேப்பரில் பேர் எழுதுனதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷனாக ஒட்டிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த சார்ட்டில் இந்த அட்டையில் ஒட்டுங்க. அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இதை வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிடுவோம். ஏல இது கட் பண்ணுற அப்போ தானே இழுக்க முடியும். என்னத்தை போட்டு இழுக்க போகிற? இழுத்தா தானே இந்த பஞ்சு ஃபுல்லாக கீழே வந்தால் தம்பி பேர் தெரியும். அப்படியா? எனக்கு தெரியல. அப்படிதான் சுபா, பட்டம் போடு சுபா. கத்தி வரமாட்டேங்குது. ம், பண்ணல நீ. இந்தா என் தங்கச்சி பண்ணும். கை பார்த்து கொஞ்சம் கஷ்டம்தான் போடுறது. பட்டம் போட முடியலைனாலும் முக்கோணம் கட்டம் எது வருதோ அதை போட்டு விட்ருங்க. கொஞ்சம் பெரிய சைஸாகவே போடு. இன்னும் கொஞ்சம் அப்படி கையை வச்சு பிச்சு விட்டுரு இல்லைண்ணா. ஓகே, குட். அது போல வளையல் தெரியுற மாதிரி ஏன், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே, சொல்லிக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் வளையல் வளையல் ஆட்டி ஆட்டி பண்ணிக்கிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும். ஓகே, எவ்வளோ பண்ணது? போதுமா? ம், போதுமா? போதும் போதும்.
இந்த மாதிரி கொதறி வைக்காமல் கொஞ்சம் நீட்டாகவே நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா. எங்களுக்கு போடும் தெரியல. நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் பேப்பர் வாங்கினீங்கல்ல அதை பிடிச்ச கொசுவா ஆன் பண்ணவா? ஆன் பண்ணலையே அப்படி இவ்வளோ நேரம் சேவடி. நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் பேப்பர் இருக்கா, இதை வந்து என்ன பண்ணணும்னு நினைக்க மறந்துச்சு. இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். வெட்டில் வீடியோ எடுத்துட்டுருக்கியா? நான் எடுக்கிறேன் வெட்டு. சொதப்பல் ஒன் காட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சொதப்பல் வெட்டதானே இப்போ ஒன்று சொன்ன சிஸ்டர் எங்க சிஸ்டர் அவசரத்துக்கு தேட முடியலைடா. அம்மா தையல் மிஷின் சிஸ்டர் எடுத்தா நம்ம முதுக பேத்துருவோம். இது அப்படி வெட்ட முடியாது சுதா, யாரா இருந்தாலும் கத்தி கொள்ளனா இப்படி வெட்டவே முடியாது. ஏ அப்படி கிஃப்ட் கடையில் என்ன பண்ணுறாங்க சிஸ்டர் வச்சுக்கிறாங்க போல. ஏன்னா உதிர உதிர என்ன பூ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. இது வந்து மறைஞ்சிரும் சரிங்களா. இப்போ நம்ம மறைச்சி இதை வச்சுருவோம். இதை வந்து இந்த இப்படியே இப்படியே மடக்க ரோல் பண்ணணும். இது இப்படியே ரோல் பண்ணணும். இப்போ பண்ணி இப்படி வச்சிடும். நான் வந்து இந்த பிள்ளைய ஒரு அந்த கிஃப்ட் பேப்பரில் உள்ள ரிப்பன் வாங்கிட்டு வர சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிள்ளை அதை வாங்கிட்டு வர காணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறதுல உங்களுக்கு பள்ளி கொடுத்துட்டு போக வேண்டிய இப்போ உன்னோட ஸ்கூல் ரிப்பனையாவது எடுத்துகிட்டு வா போடுவோம். வேறு என்ன பண்ணுறது, அந்த ரிப்பன் தான் வாங்கிட்டு வரல, இந்த ரிப்பனாவது எடுத்துட்டா ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த ரிப்பன் அப்புறம் பார்த்துக்கிடுவோம். அது வரைக்கும் நம்ம இந்த இதில் வந்து கிஃப்ட் பேக் பண்ணலாம். கொஞ்சம் கிறுக்கு மாதிரி நான் பேசுவேன், தப்பாக நினச்சிட்டு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கவரே பத்தாது, இதை சுருட்டு அபி, இதை உருட்டு எல்லாம் ஓரளவு தான். அப்போ அதை வச்சு பேக் பண்ணல இது வந்து ஒரு ஃபுல்லான சொதப்பல் வீடியோ. சோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி நாங்க பண்றத வச்சு புரிஞ்சுக்கிட்டு நீங்களே பண்ணிடுங்க சரிங்களா. அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு நல்ல வீடியோ யூடியூப்லயே தேடி பார்த்து எடுத்து செய்யுங்க. ஏன்னா நாங்களே யூடியூப்பில் பார்த்து தான் செஞ்சிட்ருக்கோம். ஆமாம், இருந்தப்படி எங்கள் அக்கா மட்டும் ராஜேந்திரன் வயசில் பேசும். இதுக்கு வந்து நம்ம வந்து டேப் எடுத்துக்கிடுவோம். ஏன் இதை எழுத்துட்டு வருதம்? இப்போ வந்து இந்த பக்கம் பிரச்சனை கிடையாது பாப்பா. ஸோ நம்ம இந்த பக்கம் மட்டும் டேப்படு. இந்த டேப்பு இந்த டேப்புக்கும் எனக்கு தான் எந்த ஜென்மத்தில் இருந்தும் ஆகாது. இன்னும் பிள்ளை எனக்கு அதை விட ஆகாது. அதுதான் அந்த எல்லோ மார்க் கொடுத்துருக்காங்கல்ல, ஆனால் அவங்க எல்லோ மார்க் இங்கே கொடுத்துருக்காங்க.
ஆனால் டேப் வந்து இங்கே இருக்கு. எல்லோ மார்க்கே எங்கிட்ட கொடுத்துருக்கா, ஆனால் இந்த சைடு தான் இழுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கா. அப்படியா, படித்த பிள்ளைங்க இருக்கணும்னு சொல்கிறது அதுக்கு தான். காட்டு. நீ கையில் ஒட்டிக்கோ. டேப் ஸ்டாண்ட் கை கொடுப்பா லபி. என்னென்ன சொல்கிறேன் பற்றியெல்லாம். இந்த டேப்பை இப்போ எப்படி ஒட்டணும்? உனக்கு எப்படி தோதா இருக்கோ அப்படி ஒட்டு. இல்லை பசைய வச்சு ஒட்டிடுவோமா? எது கரெக்டாக வரும்? பசைலாம் சக்குன்ற. அப்போ பசைய வச்சு ஒட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேப்பு வந்து வேண்டாம், நீங்கள் டேப்பை பிச்சிடாதீங்க அவசரப்பட்டு. பசைய வச்சு ஒட்டிக்கோங்க. தம்பி பேரில் விழுந்துடாம. இந்த பிள்ளை கையை எடுக்க சொல்லுது, ஆனால் கை மட்டும்தான் தெரியுது. இந்த பண்ணு பாப்பா, கரெக்டா பண்ணு. வீடியோ பொருள் எடுக்கிறியே மோந்தா. நாங்கள் கொஞ்சம் ஹைஜீனிக்கா பண்ண மாட்டோம். இது நீங்கள் நீட்டாக பண்ணிக்கோங்க, ஆனால் அது மேலே இருக்கிறதுனால இந்த பக்கம் கிழிஞ்சதுன்னா தெரியாது. ஒரு ஒரு பார்க்கும்போது சொதப்பலாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபினிஷிங்கில் செம்மையாக இருக்கும். அதான் நாங்கள் அதான் நாங்கள் ஆனால் நம்ம என்ன தான் கடையில் இந்த மாதிரி உள்ளது வாங்கி ஒட்டினாலும் சி வெட்டினாலும் தெரியும் ஒட்டினாலும் நம்மளே பண்ணி எதை பேச ட்ரை பண்ணுது. நம்மளே பண்ணி பண்ணி எருமை எருமை மாடு நம்மளே அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுறது வந்து ஒரு தனி அழகு, ஒரு தனி கித்து, தனி சுகம். பேசுறதுல எதையாச்சும் கோட்டையை விட்டுறாதடா. சரிங்களா, அதனால் எதாக இருந்தாலும் நீங்களே பண்ணுங்க, கடையில் வாங்கிடாதீங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பாருங்கள், உங்களுக்கே ஒரு நல்ல விழிப்புணர்வு வரும், கண்டிப்பாக வரும். அதுக்கு நாங்கள் கேரண்டி. அதுக்கு நாங்கள் கேரண்டி, உண்மையாகவே சுபா தான் கேரண்டி. அதுக்கு சும்மா கூட இந்த மாதிரி வீடியோலாம் நேம் நல்லா இருக்குதான்னு கொஞ்சம் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி செலக்ட் பண்ணி வச்சோம். பாப்பா பேர் மித்ரா அப்படிங்கிற தனமித்ரா அப்படிங்கிறதுனால தம்பிக்கு சாய் மித்ரன்னு வச்சுருக்கோம். எந்திரிச்சிட்டாப்புல மைனர் ஆரம்பிச்சிட்டாப்புல அழுகைய அழுகைய. ஸோ இப்போ நான் கிளம்பிடுறேன், கொஞ்சம் தற்காலிகமாக இந்த வேலை நிறுத்தப்பட்டுள்ளது.
மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அந்த பையன் இன்ட்ரெஸ்டா பாத்துக்கிட்டு இருந்திருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். எங்களோட பேச்சுக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தெரியும். உங்களுக்கு எரிச்சப்படாதுன்னு எங்களுக்கு தெரியும். என்ன பண்ற ஒரு சூழ்நிலை, ஒரு சூழ்நிலை காரணமாக இப்ப நாங்க வந்து தற்காலிகமாக இந்த வேலை நிறுத்தப்பட்டுள்ளது. விரைவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது அபி மற்றும் சுபா. சுபா அபிராமி மற்றும் சுபஸ்ட்ரீ. சரி, ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்கூலில் பால்வாதியை கேட்டாங்க. நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா? நாங்கள் அப்படியே போடுவோம். எடி நோ எடிட்டிங். என்ன சுபா? நாங்கள் ஒரு நரி கூட்டம். நாங்கள் வந்து ஒரு குள்ள நரி கூட்டம். வெரி குட், சூப்பர். பார்த்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் காட்டே. சரி சரி சரி, மன்னிச்சுக்கோங்க அக்கா. ஐயோ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வேண்டாம். இது வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. இதான் லாஸ்ட்டாக ஒட்ட போகிறது. பெர்ஃபெக்டாக ஒட்ட போகிறோம். இது வந்து பெர்ஃபெக்டாக ஒட்டுறோம். அந்த கருப்பசாமிக்கு ரெண்டு கிட்ட வேணத்தோம். கோயிலில் கூழ் ஊற்றுறோம். பெர்ஃபெக்டாக ஊற்றிட்டா வந்துருங்க. அது ஒரு வீடியோவை போட்டுறோம். நாங்கள் கூழ் ஊட்டுறத, கூழ் ஊட்டுறத, ஊற்றுறத, ஊற்று ஊற்று. இந்த அவங்க கையில் கிறிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமாக மருதாணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம போட்ட வட்டம் மறைஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப வருத்தமாக இருக்கு. இப்போ திரும்ப நான் குத்தி எடுக்கணும். அதான் மித்திர, அதான் கரெக்டாக சொல்லிடுச்சு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதான் பத்துமான்னு தெரியலையே. அதுல கிறுக்க சொல்லலடா, நீ பிச்சு இதுல போடு. அவங்களுக்கு ஆட்டோகிராஃப் போட மட்டும்தான் தெரியும். பத்தலன்னா பேப்பரை பிச்சு அதோட சேர்த்து போட வேண்டியதுதானே. பேப்பர் வெளியே விழுகாது, கீழே கொட்டுமா. கீழே நம்ம என்ன பண்றோம்னே நான் எங்களோட பேரண்ட்ஸுக்கு தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது உணவு கிடையாதுடா, இவங்க முட்டாய் நினைச்சுக்கிட்டாங்க. அவளுக்கு ஒரே குசியா இருக்கு. மேலும் வாங்க அந்த மார்க்கரை. இங்க மூடி, இங்க மூடி கொண்டாந்தா மூடுவோம், மூடுவோம். இரண்டாவது சொதப்பல் என்னன்னா அடிவாரத்திலே இருக்கு, அடிவாரத்திலே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்ன இன்னும் நிறையல, நாங்கள் வச்சு பார்த்தோம் இப்படி இறங்கிருச்சு. என்ன பண்றது இந்த லைன் தெரியல. ஏன் சொல்லல? அபி மொத்தத்திலே 4 கலர் தான் இருந்துச்சு. டேய் கிர்ல ஏல இதுல போட்றே. ஒரே 2 கலர் தான் இருக்கு. இது வந்து எங்களுக்கு பச்சை பாதியோட பச்சையும் சொல்றேன். அந்த சோளப்பொரி வந்து பாதியோட இருந்த இந்த பால்ஸ், இந்த குட்டி பால்ஸ் வந்து அரைங்குறையமா இருந்துச்சுல, அதோட மறுபடியும் போய் மித்ரா அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. இதை நம்ம போட போறோம்.
ஆனால் வந்து நாங்கள் ஒரு மிஸ்டேக் செகண்ட் சொதப்பல் என்ன அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது. இந்த அட்டைப்பெட்டி இருக்குதுல்ல, இந்த அட்டைப்பெட்டி கீழே வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஏதாவது தர்மாகோல் வாங்கி தர்மாகோல் வாங்கி ஒட்டிட்டு அதுக்கு மேலே பேப்பர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே இந்த பால்ஸ் போட்டிங்க அப்படின்னா இவ்வளோ பால்ஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லாக நிறச்சாச்சு, நிறச்சிட்டு அந்த நம்ம பாதி கிஃப்ட் பேப்பர் எடுத்து வச்சுருந்தோம்ல அதில் வந்து ஒரு ஒரு அழகான கோல்டன் கலர் கயிர் வச்சு கட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம இதை வந்து இல்லை இல்லை இதை வச்சுட்டு தான் ஓட்டு போடணும், சும்மா இருப்பாப்பா இங்கே வையே இதுக்கு நேராக ஓட்டைக்கு நேராக அந்த கையில் வச்சுக்கிறோமா. அது வந்து வைக்க போகிறோம், நீ நீ அதை நகட்டி விட நான் வைக்கிறேன். போட்டு இன்னும் கொஞ்சம் கூட பெருசாக போட்டுக்கலாம். இன்னுமே பெருசாக போட்டு ஃபுல்லாக வச்சுட்டு அந்த பேப்பரை வந்து இப்படி போட்டுட்டு அதில் கயிறு கட்டி வச்சிட்டோம். வச்சுட்டு பெரிய சைஸாக இந்த பக்கம் கிழிச்சிட்டோம்ல, பெரிய சைஸாக அந்த அட்டையை பிச்சதுனால அதுலேருந்து தர்மாகோல் கீழே விழுகும். ஸோ இப்போதைக்கு விழுகக்கூடாது அப்படிங்கிறதுனால மறுபடியும் இந்த பக்கம் ஒரு சும்மா நவல் பார்ப்பேன் நவல் மறுபடியும் இந்த பக்கம் ஒரு க்ரீன் ஒரு பேப்பரை வச்சு இது பண்ணிட்டோம். மார்னிங் போல் அந்த பேப்பரை எடுத்து விட்டுட்டு இந்த கயிறை பிடிச்சி இப்படி இது பண்ணோன்னா இந்த தர்மாகோல் ஃபுல்லாமே கீழே இறங்கி வந்துடும். இதுக்குள்ளே ரெண்டு இருக்கு பாரு தெரியுதா? இப்போ வந்து இந்த ஒயிட் சீட்டை வந்து இதில் வந்து நம்ம கவர் பண்ணணும். இப்போ அதுதான் காஸ்ட் ஒயிட் சீட்டை வந்து இப்போ நம்ம வந்து இப்படி பண்ணணும். ஃபுல்லுமே சொதப்பிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பண்ணினது எல்லாமே கரெக்டாக தான் பண்ணணும். ஆனால் அந்த கயர் இருந்துச்சுல அதை வந்து பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா தர்மாகோல் எல்லாமே கீழே இறங்கிற மாதிரி தான் செட் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த அந்த க்ரீன் கலரை கட் பண்ணும்போது ஃபுல்லுமே கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த கயரை பிடிச்சி இழுத்த வரவே இல்லை, மொத்தத்துக்கும் ஃபுல்லாக பிடுங்கி வந்துருச்சு ஆனாலும் வரலை. அதுக்கப்புறம் நானே கையை விட்டு தர்மாகோல் ஃபுல்லாமே எடுத்து விட்டுட்டு தான் தம்பி பேரை வந்து நான் காமிச்சேன் அவங்க எல்லாத்துக்கிட்டையும். ஸோ ஃபுல்லுமே இது சொதப்பல் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல வீடியோவை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனாலும் என்னோடய சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோக்கில் மீட் பண்ணலாம்.